கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பிக் பாஸ் பத்தி தான் பார்க்க போறோம். பிக் பாஸ்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியலங்க. ஏன்னா பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது டே 9 அப்படின்னு சொல்லி 7:05 வந்து ஐக்கியும் நம்ம அண்ணாச்சியும் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டே 10 சொல்லி காட்டுறாங்க. இது என்ன லாஜிக்குன்னு தெரியல. நானும் தப்பா பாக்கணும்னு ஆச்சித்தர ஓட்டி ஓட்டி பார்த்தேன், ஆனா அப்படிதான் இருக்கு. ஸோ இன்னைக்கு என்ன நடந்துச்சு, என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கா நடந்துச்சு அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இன்னைக்கு டேட்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் எழுந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ ஆடி முடிச்ச பிறகு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டைரக்டா லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க்குள்ள போயிடுறாங்க. லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க்ல யார் இன்னைக்கு பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் அபிஷேக் தான் பேசுறாங்க. ஸோ அவர் பாத்தீங்கன்னா ஒரு மதுரைல இருந்து வந்த ஒரு ஃபேமிலி, நாங்க நல்லா வாழ்ந்து கெட்ட ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்ல தான் நான் வந்திருக்கேன். எங்க அப்பா பாத்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல ஹெல்பிங் மைண்டு, எல்லாருக்குமே நல்லா ஹெல்ப் பண்ணுவாரு. ஸோ அவரை பார்த்து தான் நான் நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். அவர் தான் எனக்கு வந்து மொத்தமாவே ஒரு பெரிய ரோல் மாடலா இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவர் லைஃப்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து அவங்க கீழே வேலை செய்யற ஒரு டிரைவருக்கு அவரு கட்டின கஷ்டப்பட்டு கட்டின ஒரு பில்டிங்கை வந்து அடகு வந்து அவருக்காக வந்து அடகு வச்சு அந்த அமௌண்ட்டை கொடுத்ததாகவும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபிஷேக் ராஜா அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியாமல் இருந்தால் அவர் வந்து நீ குடும்பத்தை பார்த்துக்கோன்னு சொல்லி அபிஷேக் கிட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அவர் இறந்துடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த வீட்டில் வந்து நிறைய கஷ்டம்லாம் இருந்திருக்கு, அவங்க ரொம்ப கடனில் மாட்டிகிட்டு இருந்திருக்காங்க. அந்த டைமில் வந்து அவங்ககிட்ட இருந்த எல்லா லேண்ட்ஸையுமே கூட நாங்கள் விற்று தான் வந்து அந்த இடத்த வாங்க பார்த்தோம், பட் என்னால் வாங்க முடியல. அதே மாதிரி என் மேரேஜ் லைஃப்ல இருந்த பிரச்சனையினால நான் வந்து எங்கள் அப்பா கூட அவ்வளோ இருக்க முடியல. ஸோ அதனால வந்து நான் எங்கள் அப்பாவை விட்டுட்டணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் கூட எனக்கு இன்னும் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ அந்த பில்டிங்கை பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோட எல்லா உழைப்பும் அதில் தான் இருக்கு. அதனால நான் பண்ணாத வேலையெல்லாம் பண்ணி அந்த 2 அந்த பில்டிங்கை நான் மீட் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுதான் என்னோட லைஃப் ஸ்டோரி. எங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பாவோடது தான் நான் எல்லா இடத்துலையும் சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் நான் இவ்வளோ வளர்ந்து வரேன். ஸோ நீங்கள்லாம் என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா லைஃப்பில் கஷ்டம் வந்துட்டே தான் இருக்கும். 10 நம்ம சந்தோஷமாக இருந்தாலும் 11 வந்து நமக்கு கஷ்டம் வரும்னு வெயிட் பண்ணாமல் அந்த கஷ்டம் வந்தால் நம்ம வந்து ஃபேஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அவர் சொல்லிட்டு போயிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அவருக்கு தான் 3 likes, 4 dislikes, 9 hearts விழுந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாச்சி சொல்கிறாங்க, நான் ஏன் அவனுக்கு ஹார்ட் கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா அவன் சொன்ன வந்து எங்கள் அப்பாக்காக தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப வந்து டச்சிங்காக இருந்துச்சு, அதனால நான் ஹார்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ருதி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்து விஜய் அபிஷேக் கிடையாது, நீ வந்து பார்த்தனா இப்போ அபிஷேக் ராஜா அந்த மாதிரி சொல்கிறது வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் ஒரு மேடையிலையும் ஏறி ஏறி தான் நான் எங்கள் அப்பாவை பெருமைப்படுத்தணும், அவர் பேர் சொல்லி சொல்லி தான் நான் பெருமைப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி அபிஷேக் வந்து அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. அதே டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம ராஜு இங்க அண்ணாச்சிக்கிட்ட என்ன சொல்றான்னா இந்த என்சைக்ளோபீடியா விக்கிற மாதிரி. ஸோ கதையை ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படியேதான் ஸ்டார்ட் பண்ணா, பட் அதுக்கப்புறம் அவன் சொன்ன விஷயம் எல்லாம் எனக்கே ஒரு சில இடத்துல கனெக்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ராஜு சொல்றாங்க. பாத்தீங்கன்னா நம்ம பிக் பாஸ் வந்து தாமரை செல்வியை கன்ஃபர்மேஷன் ரூம் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு உங்களோட வந்து தலைவர் பொறுப்பை நீங்க கரெக்டா பண்ணுங்க, அதுக்கான நிறைய விஷயம் வந்து நீங்க வந்து செய்யலாம், நீங்க இன்னும் முன்னாடி எடுத்து எதுவுமே செய்யல அப்படின்ற மாதிரியும், ஹவுஸ்மேட்ஸ் வந்து இன்னும் யாருமே வந்து மார்னிங் ஏஞ்சி கிளம்பாம இருக்காங்க, ஸோ அதை நீங்க கிளம்ப சொல்லுங்க, அதே மாதிரி மைக் ஒழுங்காக மாட்ட மாட்டேங்கிறாங்க, இதெல்லாம் நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமும் நம்ம தாமரை செல்வியும் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து எல்லாரும் மைக் மாட்டணும், காலையில் சீக்கிரமாக எஞ்சி கிளம்பணும், இந்த விஷயம்லாம் சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தாமரை செல்வி லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க்குள்ள போகிறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து ஒரு புதுக்கோட்டையிலேருந்து வந்திருக்கேன், ஒரு நார்மலான ஃபேமிலி தான், என் கூட பிறந்தவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க, பட் வந்து நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி. ஸோ சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் தான் இருந்தோம், எங்கள் அம்மா வந்து எங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுன்றதுக்காக ரொம்ப தூரம் போய் வேலை செஞ்சுட்டு அவங்க கொடுக்குற சாப்பாடு எடுத்து வந்து எங்கள் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு அவங்க மறுபடியும் சாப்பிடாமே வேலைக்கு போயிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு குடும்பத்தில் தான் நான் இருந்தேன். ஸோ என் குடும்ப கஷ்டத்தை தீர்க்கறதுக்காக எங்கள் மாமா ஒருத்தர் வந்து என்னை கூட்டிகிட்டு போய் நாடகத்தில் சேர்த்தாரு. ஸோ அந்த நாடக காசில் வந்து நான் சம்பாதிச்சு தான் எங்கள் வீட்டுக்கு வந்து எடுத்து வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த நாடக இடத்துல வந்து ஒருத்தர் வந்து அவங்களை நான் நல்லா பார்த்துக்கிறேன், எங்கள் ஒய்ஃப் வந்து என்னை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு போயிருக்காங்க, பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவங்களும் நம்பி அவங்க கூட போயிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து ஒரு பையன் இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க பையன் போகும்போது தான் தெரியுது அவங்க வந்து இந்த பையனை விட்டுட்டு போல இவங்க தான் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படின்றது வந்து தெரிஞ்சிருக்கு. அப்போ அவங்க வந்து நிறைய இவங்களை வந்து கஷ்டப்படுத்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் ஒரு பையன் வந்து போட்டிருக்கான். ஸோ அந்த கஷ்டம்லாம் அவங்களால தாங்க முடியாமல் அங்கேருந்து அவங்க வந்து வெளியில் வந்துட்டு இருக்காங்க அவங்க பையனை கூட்டிகிட்டு. ஸோ கொஞ்ச நாள் வந்து அவங்க மறுபடியும் கம்பெனிக்கோ திருப்பி வந்து நாடக தொழிலுக்கெலாம் போய் தான் அவங்க வந்து அவங்க ஃபேமிலியை ரன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரன் பண்ணி தான் வந்து இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்னொருத்தர் வந்து நான் அவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை செல்வி அவங்க அம்மா கிட்டேயே போய் கேட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டதா சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க வந்து மாமியார் சப்போர்ட் எனக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க.
சோ சொல்லிட்டு என்ன சொல்றாங்க நான் நிறைய இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நான் சம்பாதிச்சு கொஞ்சம் நகையும் ஒரு வீடு வாங்க அளவுக்கு வந்தேன் பட் இப்ப லாக்டவுன்ல வந்து என்னால சுத்தமா லோன் கட்ட முடியல அதுவும் இல்லாம ரீசெண்டா அவங்களோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டோட பையன் வந்து என் அண்ணனை பார்க்கணும் அப்படின்னு சொன்னதாகவும் இவங்க பையன் நாங்கள் அனுப்பி வச்சதுக்கு அப்புறமா அவங்க பையன் இங்க வரமாட்டிக்கிறானு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க ஸோ நான் என் பையனை 4 மாசமா பார்க்கவும் இல்லை அவன் வரவும் மாட்டிக்கிறான் ஏன்னு கேட்டா என் நான் இங்கேயே இருந்துக்கிறேன்னு சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு என் பையனுக்கு நான் பட்ட கஷ்டம் எல்லாம் சொன்னாவது இப்ப அவன் திருப்பி என்கிட்ட வரணும் அப்படின்றதுக்காக தான் பட்ட கஷ்டம் எல்லாம் இந்த இடத்துல நான் சொன்னா அவனுக்கு புரியன்றதுக்காக தான் நான் இப்பவும் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து என்னோட நாடக கலையை வந்து நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தெரிய வைக்கணும் அப்படின்னு அதனால தான் நான் பிக்பாஸ்க்கு வந்தேன் பிக்பாஸை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது ஃபர்ஸ்ட் எனக்கு ஆஃபர் வரும்போது இதை பற்றி நான் வந்து நீங்கள் கூட இருக்கவங்ககிட்ட தான் கேட்டேன் பட் எல்லாருமே நீங்கள் போங்க போங்கன்னு சொன்னாங்க ஒரு சில பேர் போகாதீங்கன்னு சொன்னாங்க ஆனால் நான் வந்து என்னோட நாடக கலை வந்து அதிகமாக எல்லாருக்கும் தெரிய வரும் நிறைய பேர் அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்கன்றதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்டோரியை முடிக்கிறாங்க ஸோ அவங்க ஸ்டோரி சொல்லும்போது நிறைய பேர் எமோஷ்னலாகவும் ஆகுறாங்க ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 லைக்கு 8 டிஸ்லைக்கு ஹார்ட் வருது அவங்க கதை சொல்லி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம அபிஷேக் ராஜா வந்து சொல்கிறாங்க நான் வந்து இந்த பிக்பாஸில் யார் வின் பண்ணோன்னு நினைக்கிறேன்னா தாமரை செல்வி வின் பண்ணோம் அவங்க வின் பண்ணால் அவங்க நாடக குழு மொத்தமே வந்து வின் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஃபினான்ஷியல் இதுவாகவும் அவங்களுக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் ரொம்ப மனசார அவங்க வந்து வின் பண்ணணும்னு வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பாவனியும் அண்ணாச்சியும் பேசிகிட்டு இருக்காங்க பாவனி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க நான் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன் நான் பாதி விஷயத்த வந்து நான் வந்து கேமரா முன்னாடி சொல்லவே இல்லை எனக்கு அவர் இல்லாதது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க அப்போ நம்ம அண்ணாச்சி வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க இல்லை அவர் வந்து நீ இப்போ இங்கே உன் கூட தான் இருக்காரு எங்கேயோ ஊருக்கு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி இங்கே நினச்சிக்கோ நீ வந்து அவர் இல்லைன்னு நினச்சி ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க நான் அவனுக்கு ஒரு அண்ணனாக எந்த நேரத்தையும் நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வருண் வந்து ஸ்டோரி சொல்ல வராங்க லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க்காக ஸோ அவங்க ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து ஒரு காமெடியன் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கேன் அதை பார்த்தீங்கன்னா பழைய படத்தில் எல்லாமே காமெடி ஆக்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்க தான் நாடகம் நடித்து நாடக ஸ்கிரிப்ட் எழுதி நடித்து தான் அவங்க கொண்டு வர காசில் தான் நாங்கள் வந்து வாழ்ந்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தாத்தா நாடகம் நடிக்கும் போது எழுதுகிற இடத்துலேயே வந்து அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாரு ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா நிறைய கடை வாங்கி வச்சுட்டு போனார் ஸோ அதை வந்து எல்லாமே எங்கள் எம்ஜிஆர் மூலயமா தான் நாங்கள் வந்து எழுதி கொடுத்து அந்த அமௌண்ட் எல்லாம் வாங்கி எங்கள் கடனை செட்டில் பண்ண 4 நாளில் வந்து எம்ஜிஆர் இறந்துட்டாங்க ஸோ எம்ஜிஆர் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமாவும் எங்கள் மாமா வந்து ஒரு காலேஜ் வச்சுருக்காங்க அதில் எங்கள் அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் பங்கு இருக்குது அவர் வந்து நிறையா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இதெல்லாமே நாங்கள் சேர்த்து செஞ்சது தான் பட் பார்த்திங்கன்னா எல்லோரும் நினச்சிப்பாங்க நான் வந்து ஒரு பான் என்ன சில்வர் ஸ்பூன் மாதிரி எனக்கு எல்லாமே கிடச்சிரும்னு நினச்சிப்பாங்க பட் எங்கள் வீட்டில் எனக்கு வந்து ₹1 கூட அவ்வளோ வந்து ஒரு வேல்யூவாக சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி நான் 10th ஸ்டாண்டர்ட்லேயே டிசைட் பண்ணிவிட்டு நான் வந்து மீடியாவுக்குள்ளே வரணும்னு சொல்லிட்டு பட் நினச்சிருந்தேன்னா எப்படி வேணால் நடிச்சிருக்கலாம் பட் நான் அப்படி இருக்கணும்னு நினைக்கல நான் வந்து எல்லாமே கற்றுக்கிட்டு வரணும்னு நினைக்கிறேன் எனக்கு கற்றுக்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயம் இருக்குது ஸோ நான் அதுக்காக நிறைய கிளாஸஸ்க்கெலாம் கூட போயிருக்கேன் பட் வந்து இப்போவும் நான் வந்து ஒரு சில படங்களில் வந்து பேக் டான்ஸராகவும் ஆடியிருக்கேன் நிறைய குட்டி குட்டி ரோல்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் இப்போ தான் ஒரு 2-3 படம் வந்து நான் நடிச்சிருக்கேன் நான் இங்கே வந்தது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய கேரக்டர் வந்து மக்களுக்கு தெரிவிக்கணுன்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா 1 லைக் இல்லை 1 ஹார்ட் இல்லை ஃபுல்லாகவே டிஸ்லைக் தான் விழுது அவர் வந்து கதை முடிச்ச உடனே சொல்லிடுறாரு நீங்கள் டிஸ்லைக் கொடுக்கறதுக்காக நான் வருத்தப்பட போகிறது கிடையாது ஏன்னா இதெல்லாம் வந்து சும்மாதான் எனக்கு பர்சனலாக எனக்கு எல்லாமே தெரியும் நான் இதை வந்து பெருசாக பிலீவ் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க பட்ஜெட் டாஸ்க் எல்லாமே முடிஞ்ச பிறகு டைனிங் ஏரியாவில் வந்து நம்ம பிரியங்கா சொல்கிறாங்க எல்லாரையும் பிளேட் ஒழுங்காக வாஷ் பண்ணி வைக்க சொல்லுங்கள் பிளேட்லேருந்து ஸ்மெல் வருது வெறும் தண்ணி போட்டு வாஷ் பண்ணி வைக்க வேண்டாம்னு சொல்லுங்கள் சோப்பு போட்டு வாஷ் பண்ணி வைக்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் வந்து தாமரை செல்வி கிட்ட கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வெளியில் நின்றுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அந்த டைமில் கரெக்டாக நம்ம பிக்பாஸ் வந்து லைட்ஸ் ஆஃப் பண்ணுறாங்க ஸோ அது அண்ணாச்சி இசையும் வந்து வெசல் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த டைமில் வந்து இசை வந்து அண்ணாச்சிக்கிட்ட ஓப்பன் அப் பண்ணுறாங்க எனக்கு உங்கள் மேலே ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னது எனக்கு வந்து ஒரு சில இடத்துல ஹர்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ நம்ம அண்ணாச்சி கேட்குறாரு எந்த விஷயம் உங்களை ஹர்ட் ஆச்சுன்னு சொல்லுங்கள் அப்போ நான் அந்த விஷயம் திருப்பி பண்ணாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்து இவங்க நான் வந்து 10 நாளும் பாடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்களா அதுதான் வந்து எனக்கு ஹர்ட் ஆச்சு அப்படின்னு கத்தி கத்தி பாடிட்டு இருக்கேன்னு சொல்றீங்களா அதுதான் எனக்கு ஹர்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு வந்து நம்ம அண்ணாச்சி சொல்கிறாரு நீ எப்படி அவ்வளோ எனர்ஜியாக பாடிட்டு இருக்கேன்றது தான் நான் மீன் பண்ணேன் நான் எதுவும் தப்பாக சொல்லலை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இசைக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் ஓகே எனக்கு இப்போ கேட்டு நீங்கள் சொன்ன பிறகு எனக்கு திருப்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இசையும் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளில கார்டன் ஏரியாவில் அபிஷேக் பிரியங்கா நிரோப் அதுக்கப்புறம் அண்ணா ஜாஜி இவங்க எல்லாமே உட்காந்துட்டு இருக்காங்க உட்காந்துட்டு இந்த ஃபைட்ஸில் வர சவுண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு நல்லா ஃபன் பண்ணி சிரிச்சுட்டு இருக்காங்க ஸோ இன்னையோட எபிசோட் நல்லா ஃபன்னாகவே முடிஞ்சிச்சு
சோ நாளையோட எபிசோட் எப்படி இருக்கும்னு வந்து தெரியாது. சோ நாளையோட எபிசோட வந்து தெரிஞ்சுக்கோனா நீங்க என்னோட சேனல்ல மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.